ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டூ மீன்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக்ஸை எப்படி படித்தா நல்ல ஸ்கோர் கிடைக்கும், எந்த டாபிக்ஸை அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும், இதெல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தந்த டாபிக்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கன்னு சொல்லுவோம். ஸோ அது மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம 80-20 பிரின்சிபல் தான், 20% எஃபர்ட் தான் 80% ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே டாபிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸில் தான் கண்டினியூஸாக க்வெஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸை அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது மூலம் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, கிட்டத்தட்ட 2013லேருந்து 2022 வரைக்கும் நடந்த குரூப் டூ மெயின்ஸு, அதுக்கப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸு, அதுக்கப்புறம் டிஇஓ எக்ஸாம்ஸ், இதெல்லாம் சேர்த்து இந்த எல்லா மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் கிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் டாபிக் வைஸ் பிரித்து எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கில் மோர் தென் 8 கொஸ்டின்ஸாவது கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது அந்த ஒரு டாப்பிக்கில் கண்டினியூஸாக இந்த கொஸ்டின் பேப்பர் 15 கொஸ்டின் பேப்பரில் 8 கொஸ்டின்ஸாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின்ஸாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்னும், அதுக்கப்புறம் ஒரு 4 கொஸ்டின்ஸாவது கேட்டிருந்தாங்கன்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து பிரித்து ஓரளவுக்கு அதை வந்து செக்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணி இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு சில காப்பீஸ் வந்து எதிர்பார்த்தோம், அதை விடவே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம வந்து இது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்தால் நான் இதில் வந்து ஒரு 6 டாபிக்ஸ் வந்து எடுப்பேன். இதில் வந்து ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு. நான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் என்னென்ன தான் மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் வந்து தரேன். எனக்கு அதுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு தரணும் ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுது எல்லாமே பார்த்துக்கலாம். பட் மேக்ஸிமம் டாபிக் வைஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை தான் நான் வந்து கொடுத்துறேன். நம்ம மெட்டீரியலாக அதை தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கீம்ஸ்னாலே நம்ம கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 ஸ்கீம்ஸாவது படித்து வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு வளவலான்னு படிக்காதீங்க. மேக்ஸிமம் அந்த ஸ்கீமை பற்றி ஒரு லைன், அதுக்கப்புறம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, செட்டப் எந்த மினிஸ்ட்ரி, அதனுடைய நோக்கம் என்ன, எந்த இயர், இந்த 4 விஷயம் தான் மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணுறவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபீச்சர்ஸ் அம்சங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் எழுதுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத ஸ்கீம்ஸ் வரும், பட் அதில் இருக்கிற வேர்டை வச்சு ஓரளவுக்கு அது மேட்ச் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு. பிகாஸ் ஸ்கீம்ஸ் அப்படியே எழுதினீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கீம்ஸில் இந்த ஆர்டர் தான் வந்து மறந்துடாதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த 4 விஷயம், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸில் ஒரு 5-6 பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இந்த இயர்க்கு அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இயர் வைஸ் ஏதோ ஒரு ஆர்டரில் வந்து படித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சுக்கவும் படிச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், மாநிலம் மற்றும் மாவட்டம், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம கொஸ்டின் வரும்போது பிரசிடென்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சுப்ரீம் பார்லிமெண்ட்லேருந்து ஏதாவது பில் பாஸ் பண்ணுறதை பற்றி கேட்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி கேட்குறோம். ஸோ நம்ம நோட்ஸ்லேயே மேக்ஸிமம் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸும் நான் ஆட் பண்ணியிருப்பேன், முக்கியமாக எது தான் தேவையோ. அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷன் பற்றியும் கேட்பாங்க, அது இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் அதனுடைய அம்சங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்னா வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் படிக்காமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் படிச்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்களோட ரோல் எல்லா இதுலேயுமே
ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எந்த மாதிரி ரோல், அது டிசாஸ்டர் டாபிக்ல படிச்சுப்பீங்க. ஜென்ரலா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் யார் தான் இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு டாபிக். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே சேர்ற இடம் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம வந்து படிச்சுக்கணும். இது வந்து மெயினாக வந்து ஃபினான்ஷியலாக, அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் வைஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ், இந்த ஆர்டரில் வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த கிளாஷஸ் எப்போவுமே வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் என்ன கிளாஷஸ் போயிட்டு இருக்கு, ஜென்ரலாக என்னென்ன கிளாஷஸ், இதுக்காக என்னென்ன கமிட்டி வந்திருக்கு, கவுன்சில் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்தா இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீசஸ், பொது பணிகள். இந்த டாபிக் வந்து நம்ம பெரும்பாலும் கொஞ்சம் கேக்கில் தான் நினைப்போம், பட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இருந்தே. ஒன்றும் இல்லை, எஸ்எஸ்சி பற்றி கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீசஸை பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க மேலே கவர்மெண்ட் வந்து இதில் நடக்கிற ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்ஸ், என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் இந்த டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட 8-9 கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த டாபிக்ஸ்க்கு தான் அதிகளவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்தால் இதில் வந்து ஒரு டாபிக் தான் வந்து வருது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின்ஸ் அது வந்திருக்கனால இதில் வந்து இ கவர்னன்ஸ், இந்த மின் ஆளுமைன்ற டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஜென்ரலாகவே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சில விஷயத்த வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. இ கவர்னன்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதில் வந்து மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, அப்புறம் அதில் வர சேலஞ்சஸ் என்ன, மெஷர்ஸ் என்ன, அப்புறம் அதில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி, ஒரு ஸ்மார்ட்னா என்ன, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இ கவர்னன்ஸ்க்காக இருக்குது. ஸோ அவங்கள பற்றி தான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம பப்ளிக் சர்வீசஸ் இங்கே வர 3 டாபிக்ஸ் தான் இதில் வந்து கவர் ஆகுது. ஏன்னா நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு, இது ஆக்சுவலி தனித்தனி டாபிக் தான், பட் நான் ஓகே ஒரு 4 டாபிக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நான் படிக்க வேணாம்னு சொல்லலை, பட் ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே படிக்கிற விஷயத்த கொஞ்சம் பெட்டராக படிப்போம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு இப்போ இது ரிலேட்டடாக இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் குறைஞ்சது ஒரு 15 விஷயமாவது படிக்கிறீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு 13 விஷயம், இதில் ஒரு 11 விஷயம், அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. பட் நம்ம மெட்டீரியல் மேக்ஸும் எல்லா டாபிக்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸே வந்து கொடுத்துருப்போம் தான், அதுக்காக மற்ற டாபிக்ஸ் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்காக இதை வந்து எங்கேயும் நம்ம விட்டுறக்கூடாது, ஏன்னா இதில் வந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான், பட் நம்ம வந்து ஒரு 90% வந்து இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இதையே இங்கேயே விட தேவையில்ல, எந்த ஒரு டாப்பிக்கும் விட தேவையில்லை. பிகாஸ் 50% சிலபஸ் இதில் கவர் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 150 மார்க்ஸ் வந்து கவர் ஆகுது. லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 160-170 கிட்டே இருந்தாலே கிளியர் ஆகியிருந்தாங்க மெயின் ஸ்கோரு. அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸை ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சயின்ஸ் அண்ட் டெக் சோஷியல் இஷ்யூஸ் முக்கியம்தான், இதை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஸ் பட்ஜெட், இதெல்லாம் வந்து இதுவும் வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுவும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் வந்து படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 டாபிக்ஸ் அது இதுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன். இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் என்னென்ன தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் கிளாஸஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து சொல்கிறேன், இதையும் உங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.